ஆனால் என்ன அறிமுகப்படுத்துகிற விழா இது. ஆக்சுவலாக அவர் பேசிக்கலி ப்ரொடியூசரு. ரெண்டு நாளைக்கு நினைக்கிற ஒரு படம் வந்து ரபாலி நடந்தது. அந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் மியூசிக் டைரக்டராக மாறினார் மைக் கேலுக்கு. இப்போ இந்த ஹீரோ வந்து மாத்தி யோசிங்க படம் பண்ண ஒரு தயாரிப்பாளர். அவர் அவர் வந்து எல்லா ஹீரோக்களும் படம் பண்ணணும்னு ஆசை. ஏன் நம்ம காசில் மற்றவங்க வச்சு படம் பண்ணணுன்ட்டு அவரே ஹீரோ ஆகிட்டார் இந்த படத்தில். அவர் பேர் வந்து சேகர் சீதாராமன். அவர் தான் ஹீரோ இந்த படத்துக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் வந்து குரு. இவர் ஆல்ரெடி வந்து வளையல்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பருத்தின்னு ஒரு படம் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்க ஒரு டைரக்ஷன் இருந்தார். சோனியா அகர்வால் நடிச்சிட்டு இருக்கிற படம். இப்போ இந்த மூணாவது படமாக அவர் டைரக்ட் பண்ணுறாரு குரு. ஜெயா பிலிம் ஷாப்பில் செல்வராஜ் தயாரிக்கிறாரு. அவர் அவருக்கு இது முதல் படம். ஹீரோவுக்கு ஹீரோவாக நடிக்கிறது ஒரு முதல் படம். இவர் தயாரிப்பாளருக்கிறது முதல் படம். அப்புறம் கேமராமேன் வந்து ராஜேஷ். இவர் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னை. அப்புறம் இந்த படத்தோட பேர் சென்னை எழும்பூர். அதான் ஆக்சுவலாக வந்து சென்னை பட்டணம் பார்த்துருக்கோம், மதராச பட்டணம் பார்த்துருக்கோம். எக்மூருங்கிறது நிறைய பேருக்கு வந்து சினிமாக்காரங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அந்த இடத்துல இறங்கி தான் சிட்டிக்குள்ளே வந்து சான்ஸ் இடம் வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதே டைட்டிலை வச்சு சென்னை எழும்பூர்னு வச்சு படம் பண்ண போகிறாங்க. எப்பயுமே வந்து புதுமுகங்களை வந்து நீங்கள் ரொம்ப வரவேற்று திறமசாலிகளை ஊக்குவிப்பீங்கன்னு எல்லா இடத்துல சொல்லிட்டு வரோம். இந்த இயக்குனர் டைரக்டர் கேமராமேன் ப்ரொடியூசரை நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்தே நிறைய பப்ளிசிட்டி பண்ணி ஒரு வியாபார நோக்கத்துக்கும் ஜனங்கன்ற படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக வர்றதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட பேசுவாங்க. முதலாவதாக டைரக்டர் குரு. ஜெய் பீம். ஆக்சுவலி என் பேர் வந்து நான் அஸ்டண்ட் வந்து பாரதி ராஜா சாரோட அஸ்டண்ட் இருந்தேன். ஃபஸ்ட்டு வலையின்னு ஒரு மூவி பண்ணேன். பருத்தின்னு ஒரு ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்னை எழும்பூர் இந்த படத்தை நான் இப்போ நான் எடுக்க போகிறேன். சொல்லப்போனால் ஹம்மு ஐயனன் படத்தில் வந்து நான் அஸ்டண்ட் ஆகிட்டேன். அந்த டைமில் நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொடியூசர் சேகர் சீதாராமன் அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு எனக்கு ஒரு 20 வருஷம் நட்பு இருக்குது இந்த சினிமா உலகத்தில் இருக்குது. பட் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பருத்தி பண்ணிட்டு ஒரு சின்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு வேலை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என் நண்பர் செல்வராஜ் ஒரு சின்ன அந்த கதையை பற்றி சொன்னேன். நல்லா இருக்குண்ணே நம்ம பண்ணலான்னு அந்த படம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னும்போது டைமே இல்லை. ஆக்சுவலி இது ஒரு வாரத்தில் நான் முடிவு பண்ண விஷயம். அதுக்கப்புறம் இந்த கதைக்காலத்துக்கு ஹீரோ தேவைப்படுது அப்படின்னும்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு புதுசாக வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னும்போது நான் ஃபஸ்ட்டு அஸ்டண்டர்ட்டாக வெளியில் வந்து ஒர்க் பண்ணும்போது அம்மாவை நான் ஸோ அந்த ப்ரொடியூசரை நான் மீட்டேன். சார் இந்த படம் இப்படி இந்த லைன் கேளுங்க, நீங்கள் தான் ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ இதுதான் சார் என்னோடய தொடர்பு நான் பயணம் பண்ணுறது. இதில் என்ன சொல்ல போனால் எனக்கு சென்னை எழும்பூர் அப்படின்ற தைரியமாக நான் கதைக்கலன்னா நான் அந்த இடத்துல வாழ்ந்தேன். இது உதாரணம் சொல்ல போனால் எனக்கு டைரக்டர் ரஞ்சித் அண்ணா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கதையை உருவாக்குறதுக்கு நான் இந்த களத்தை எடுக்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். அவரோட பயணத்தில் தான் நான் பயணம் பண்ணுறேன் இப்போ சென்னை எழும்பூர்ன்ற இடம். ஏன்னா அது இது ஒரு ஸ்லம் போர்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் இது. ஸோ அவரோட என்ன சொல்கிறது அவரோட ஊக்கமே தான் என்ன இந்த இடத்த சென்னை எழும்பூர் கொண்டது. நன்றி, தேங்க்யூ. ஸோ இவர் வந்து இவர் தான் ப்ரொடியூசர் செல்வராஜ். பேசுங்க சார். அனைத்து பத்திரிகையாளருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ரெண்டு படம் ஹீரோவாக பண்ணிட்டேன் நான். இருந்தாலும் மறுபடியும் சினிமா வேணான்னு யோசிச்சு உட்காந்துருக்கும்போது தான் நண்பர் வந்தார். அந்த லைன்ஸால் சரி நம்ம சினிமா விட்டு போகிறதுக்கு மனசு வரல, சரி தயாரிப்பாளராவது ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி சரி கேட்டேன். ஆர்டிஸ்ட் யார் பிளான் பண்ணலான்னு சொல்லும்போது அவர் சொன்னார் ஆல்ரெடி நான் பேசி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே பிளான் பண்ணுவோம். கதை நல்ல கதை, நல்ல ஒர்த்தாக இருக்கும், நல்ல எதிர்பார்த்துட்டுருக்கேன் சார். இப்போ என்னோடய கதையின் கதாநாயகன் இவர் தான், என்னோடய ஹீரோ சேகர் சீதாராமன். சொல்லுங்கள் சார். உன்னதமான பணியில் இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். நான் வந்து ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், ரெண்டு நல்ல படங்கள் பண்ண
நேஷ்னல் அவார்டு பண்ண படம் வந்து அம்மு ஆகிய நான், அப்புறம் மாத்தியோசின்னு ஒரு படம் பண்ணேன். பப்ளிசிட்டிக்கு பெரிய செலவு பண்ணி பண்ண படம் அது. அதுக்கப்புறம் சினிமா வேணாம், பிஸ்னஸ் அது, ரியல் எஸ்டேட் அப்படி போயிட்டேன். அதுக்கப்புறம் நண்பர்களை, பழைய நண்பர்களை மீட் பண்ணும்போது ஒரு கவிதை, ரெண்டு கவிதை மட்டுமே என்னை ஹீரோவாக கொண்டாந்தது. ஒரு டைலாக், ஒரு நாலு, ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் அப்படியே மூச்சு விடாமல் பேசுகிற அந்த டைலாக்கு, நீங்கள் நடிங்கன்னு சொன்னாங்க. சார் நான் என்ன சார் இந்த வயசில் போய் என்ன நடிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை சார் உங்களால் முடியும், நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்தது அந்த டைலாக், நீங்கள் நீங்கள் விரும்பினா நான் சொல்ல தயாராக இருக்கேன். ஒரு டைலாக், ஒரு சும்மா அப்படி பேசும்போது, நார்மலாக பேசும்போது சொன்னேன், எத்தனை எதுகை மூனை எரிகின்ற எலும்புக்காக, எத்தனை புனை வேடங்கள் எச்சிலை சோற்றுக்காக, நெற்றிக்கண் திறந்த போதும் நேரதர் நிமிர்ந்து நின்று குற்றமென்றான் நக்கீரன், குனிந்தானா கடவுளுக்கு, கொட்டவன் தவற்றை கோவூர் கிழார் சுட்டி காட்டவில்லை, பெற்றதோர் பரிசலுக்கு பெருஞ்சித்திரன் தாழ்ந்தானா, மன்னவன் மதிப்பை பெற்றான் மாங்குடி மருதன், நேரில் தன்னவன் பிழையை காட்டி திருத்தங்கள் செய்தால் அவ்வை, பின்வரும் விளைவு கஞ்சி பிசிராந்தை வளையவில்லை, பொன்பொருள் சேர்க்கைக்காக பொய்கையார் பொய்க்கவில்லை, இறைவனை கூட சாடி எழுதிற்றே வள்ளுவன் கை, துறவிதான் இளங்கோ ஆயின் துறந்தானா தமிழ் வீரத்தை, மாறிய தீர்ப்பை கேட்டு மனம் கொதித்தெழுந்தான் கம்பன், பாரதி ஆண்மை எங்கே, பாவேந்தர் துணிச்சல் எங்கே, கொடி மாறும்போது மாறி குடைவள்ளல் தயவை நாடி, குடை சாய்ந்த பிறகு வேறோர் குடைநிழல் தேடி ஓடி, அடி மாறி நிறங்கள் மாறி அன்றன்று முகங்கள் மாறி, இடம் மாறி தாளம் தட்டம், எத்தனை அரசியல் வட்டம், எத்தனை எதுகை மோனை எரிகின்ற எலும்புக்காக, எத்தனை புனை வேடங்கள் எச்சிலை சோற்றுக்காக. இது ஒரு விஷயம். அடுத்து நான் வந்து செங்கல்பட்டுல, செங்க எம்ஜிஆர் டிஸ்ட்ரிக்ட்ல வேடந்தாங்கல்ல பிறந்தவன். அது பக்கத்து வில்லேஜ் வந்து சித்திரக்கூடம். அங்க ஒரு ஒரு தாராபாரதின்னு ஒரு ஆசிரியர், அவருக்கு தாராபாரதின்னு பட்டம் கொடுத்தாங்க. அவர் வந்து என்ன, ஃபோர்த்து படிக்கும்போதே பாலராமாயணம்னு ஒரு முழு நீளம் ஒரு நைட்டு ஃபுல்லாக நடக்கிற ஒரு ஒரு கதையில் என்ன அனுமனாக நடிக்க வச்சார். சுட்டி பையனாக இருப்பேன், குறும்பு பயங்கர சேஷ்ட பண்ணுற பையனாக இருப்பேன், அதனால் என்னை வந்து அனுமனாக போட்டாங்க அந்த படத்தில். நான் 9 வயசுலேயும் நடிகனாயிட்டேன். அந்த படம் ஃபுல்லாக அந்த சேஷ்ட பண்ணுறது, பல்ட்டி அடிக்கிறது அப்படிலாம் சின்ன வயசுலேயே என்னை பண்ண வச்சிட்டாரு. அவர் எழுதின கவிதை தான் அந்த. தாராபாரதி ஒரு கவிதை எழுதினார், அந்த கவிதையை இவங்க ரெண்டு பேரும் ரசித்தாங்க. உப்பு விலைதான் இங்கே கற்பு விலை, உலை வைக்கத்தான் இந்த நிலை, தப்புத்தான் விட முடியவில்லை, தர்மம் சோறு போடவில்லை, தந்தை நுழைய முன்வாசல், தனையன் நுழைய பின்வாசல், முனிவர்களுக்கும் என் வாசல் மூடாதிருக்கும் திருவாசல். தாராபாரதி எழுதின கவிதை. அதை நான் இவங்களுக்கு சொன்னேன், சார் நீங்கள் நடிங்க, சார் நீங்கள் நடிங்க, ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நீங்கள் நடிங்கன்னு கேட்டாங்க. நான் நடிக்க வந்திருக்கேன், உங்களுடைய ஆதரவோடு என்னை நீங்கள் வந்து வளர்த்து விடுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் வந்து உங்களுக்கு எல்லாரும் காற்சலங்கை கட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து அப்போ நட்பு நிதியாக வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங், பயங்கர சப்போர்ட்டிங். எப்படி எங்கள் டைரக்டர் வந்து, எங்கள் டைரக்டர் பாரதராஜா எப்படி வந்து பண்ணனை விடாத ஷூட்டிங் போவாரோ அதுமாரி என்னோடய ராஜேஷ் என் மைனை, இது மூணாவது படம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும். ஸோ என் பையனை வந்து மூணு படத்துலேயும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பையனா எப்படி சொல்கிறதுன்னா ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுக்கு மேலே பையனாக வச்சுட்டு இருக்கேன். அவர் பேச முடியாத பேசுகிறேன். ராஜேஷ் பேசுங்க, ரெண்டு மூணு வார்த்தை பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார், செல்வா சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இப்போ ஹீரோ வந்திருக்கு ரெட்டி சார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இருக்குது, நிறைய இருக்குது. பட் இதோட அடுத்த கட்ட சேதத்தில் சொல்லலாம் இருக்கேன், எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ், நன்றி, தேங்க்யூ. ஸோ என் நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொன்னது ஓப்பனிங்ல சொல்லக்கூடாதுன்னு, என் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இதோட மூணாவது படத்தில் சந்திக்கிறேன் உங்களை. ஸோ உங்க கூட நான் டச்சில் இருக்கணும், என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் நிதிஷ்ராம் சார் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும்.